ஐஎஸ் அமைப்பினருடன் தொடர்புடையதான சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்த 16 இளைஞர்களில் 3 பேர் விசாரணைக்காக கேரளாவிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். அண்மையில் கோவை உக்கடம் பகுதியைச் சேர்ந்த அபுபஷீர் என்பவர் உள்பட ஐஎஸ் ஆதரவாளர்கள் 6 பேர் கேரளாவில் கைது செய்யப்பட்டனர். இதன்பின் பஷீருடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கோவையில் 16 இளைஞர்களிடம் கடந்த 10 நாட்களாக தனித்தனியே விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விசாரணையின் 11வது நாளான நேற்று தேசிய புலனாய்வு அமைப்பின் ஒரு குழுவினர் நவாஸ், நிவாஸ் மற்றும் சபையுல்லா என்ற 3 இளைஞர்களை மட்டும் விசாரணைக்காக கேரள மாநிலம் கொச்சிக்கு அழைத்து சென்றுள்ளனர். இதனிடையே விசாரணை நடைபெறும் கமிஷனர் அலுவலகம் வந்த மனிதநேய மக்கள் கட்சி அமைப்பினர் அவர்கள் மீது எந்த தவறும் இருக்க வாய்ப்பில்லை என்றும் விரைவில் விசாரணை வளையத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர்.